நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இந்த காணொளியில நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2022-23 கல்வி ஆண்டுக்கான மருத்துவ சேர்க்கையில அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே MBBS படிப்பதற்கு எத்தனை மதிப்பெண்கள் தேவை, கேட்டகரி வைஸா MBC நான் எத்தனை மார்க் இருந்தா எனக்கு சீட்டு கிடைக்கும், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போ கம்யூனல் வைஸா எத்தனை சீட்டு இருக்கு, மொத்தம் எத்தனை சீட் மருத்துவ இடங்கள் MBBSக்கு இருக்கு, சரியா? இந்த காணொலி முழுக்க முழுக்க MBBSக்கான கட்டப்னு கூட நம்ம சொல்லலாம். MBBSக்கான எத்தனை இடங்கள் இருக்கு, அதில் MBCக்கு எத்தனை இடம், BCக்கு எத்தனை இடம், எவ்வளோ மார்க் எடுத்தா கண்டிப்பாக கிடைக்கும், 99% எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா சேஃபஸ்ட் ஸ்கோரு என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இந்த வருடம் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே என்ன ஆகுது, கட்டப்பு போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகி தாங்க இருக்குது. அதுக்கான எவிடன்ஸோட இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரிங்க. ஸோ நமக்கு தெரியணும், தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தாங்க. எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தம் 455 இடங்கள் இருக்குது MBBS இடங்கள் அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில். அப்போ அந்த 69% இடங்கள் வந்து கேட்டகரி வைஸாக தான் ஃபில் ஆகும், சரிங்களா? அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு எவ்வளோ சதவீதம் போயிடும், இப்போ 455 சீட்டில் 31% ஓப்பன் கேட்டகரிக்கு, பிசிக்கு 26%, பிசிஎம் முஸ்லீமுக்கு வந்து 3.5%, MBCக்கு 20%, ஷெடியூல் காஸ்ட் SCக்கு 15%, ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியருக்கு வந்து 3%, ஷெடியூல் ட்ரைபுக்கு 1%. இதுதான் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண போகிறாங்க 455 மருத்துவ இடங்கள், அதாவது MBBS இடங்களுக்கு, நான் BDS சொல்லலை, MBBS இடங்களுக்கு, சரிங்களா? அப்போ 455 375 பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் அண்டு செமி அதுக்கு வந்து 130 இடங்கள் இருக்குது, சரி? ஆக மொத்தம் 455 இடங்கள் இருக்குங்க. அதை பற்றி தான் இதை பார்ப்போம், ரைட்? மொத்தமாக இருக்கக்கூடிய 455 இடங்களில் 325 வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ், 130 இடம் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் அந்த காலேஜ். நமக்கு என்னங்க, கவர்மெண்ட் 7.5 ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டப்போகுது, எந்த இடங்கள் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, தப்பில்லை. ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 141 இடங்கள், 31%, 455 141 இடம் இருக்குது, பிசிக்கு 120 இடம் இருக்குது, பிசிஎம்முக்கு 15 இடம் இருக்குது, MBCக்கு 91 இடம் இருக்குது, SCக்கு 68 இடம், SCAவுக்கு 13 இடம், ST கேட்டகரிக்கு 5 இடம், சரி? அந்த 0.5 வர்றதால இந்த பிசிஎம்முக்கும் அண்ட் பிசி கேட்டகரிக்கும் ஒரு சீட்டு மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் 453+2 455 இடங்கள் இருக்குது, இது 90% கரெக்டாக தாங்க இருக்கும், சரிங்களா? இது அரசினுடைய இடஒதுக்கீட்டு பிரகாரம் போடப்பட்டது, ஓகேவா? ரைட், சரி சார். நான் பிசி கேட்டகரி சார், ஓப்பன் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 141 இடங்கள் ஓப்பன் கேட்டகரி, அதில் பிசி பையன் வருவான், MBC பையன் வருவான், SC வருவான், ST வருவான், SCA வருவான், எல்லாருமே வருவான். அப்போ 141 இடங்கள் ஓப்பன் கேட்டகரிங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் சூஸ் பண்ணுறதை எடுத்துக்கலாம், ஓகேவா? ரைட். அப்போ பிசி மாணவர்கள் வந்து அந்த 141 ரேங்க்ல, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 141 ரேங்க்ல பிசி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, 46 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கங்க. அப்போ 141 மொத்தம் வந்து பார்த்தா 141 46 பேர் வந்து பிசிஏவே இருக்கான், அவன் ஓப்பன் கேட்டகரியில் போடுவான், அவன் வந்து 69% ஏதோ ஒதுக்கீட்டில் வந்து எடுக்க மாட்டான். இன்னொன்று, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து இந்த ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்கள் பிசி MBCயை பொறுத்த மட்டும் இல்லை, தயவு செய்து நீங்கள் அந்த இடத்த நீங்கள் எடுத்துருங்க, சரியா? இல்லை நான் வந்து கம்யூனல் கேட்டகரியில் வந்து எடுக்கிறேன்னு தயவுசெய்து அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு பின்னாடி அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களோட வந்து உங்கள் கம்யூனிட்டியில் பாதிக்கப்படுவர், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. தயவு செய்து இந்த 141 ரேங்க்ல இருக்கிறவங்க எங்கே படித்தாலும் அரசு மருத்துவக் கல்லூரி தான், அரசு தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டப்போகுது. தயவு செய்து மற்ற மாணவர்களுக்கு வழிவிட்டு அந்த ஓப்பன் கேட்டகரியில் எடுத்துங்க, சரிப்பா? நம்ம வருவோம். அப்போ பிசியில் வந்து பார்த்தோன்னா 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 141 ரேங்க்குள்ளே இருக்காங்கங்க, சரிங்களா? ஆக மொத்தம் நமக்கு இருக்கக்கூடிய அப்போ 46 இடங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும், எத்தனை சீட்டு இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஓகே? ரைட். அப்போ பிசியில் மொத்தம் 120 சீட்டு இருக்குங்க,
சரிங்களா. அப்போ நமக்கு 120+46 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, 166. அப்போ பிசியில் கம்யூனிட்டி ரேங்க்கு 166வது ரேங்கில் எவ்வளவு மார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா 270. அப்போ பிசி கேட்டகரிக்கு 270 மேலே இருக்கிறவங்களுக்கு 98% கூட நம்ம சொல்லிக்கலாம், 90% மேலே அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுக்கப்புறம் 120 மொத்தம் 166வது ரேங்க் எவ்வளோ பார்க்கும்போது 270. ஓகேங்களா. அப்போ 17வது ரேங்க்ல பிசிஎம்முக்கு பிசிஎம்ல எத்தனை மதிப்பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது எம்பிசியில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எம்பிசி பிசியோடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். சரிங்களா, இந்த 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த மட்டும் இல்லை. ஏன் அதை நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, 100 out of 141 ரேங்கில் 75 ஸ்டூடெண்ட் ஓப்பன் கேட்டகரியில் எம்பிசி பையன் இருக்காங்க. தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், தயவு செய்து நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் உங்கள் சீட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய எம்பிசி மாணவர்களுக்கு நீங்கள் வழியை விடுங்க, அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா. அப்போ எம்பிசி பையன் 75 ஓப்பன் கேட்டகரியில் போயிடுவான். ஏற்கனவே எம்பிசிக்கான 91 இடங்கள் இருக்குது. 91+75 நம்ம கூட்டினோம்னா 166. 166வது ரேங்க் பார்த்தீங்கன்னா 280. 280 மேலே இருந்தால் சேஃபஸ்ட் ஸ்கோர், அதுவும் ஒரே மதிப்பெண்கள். இப்போ 280 பார்த்தா 3 இருக்கான். இது நம்ம ஏற்கனவே சர்வே ரிசல்ட்டில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த வருடம் ஒரே மதிப்பெண்கள் 2-3 பேர்கள் இருக்காங்க, அதுதான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரியா, அப்போ 280 மேலே இருந்தால் எம்பிசிக்கு சேஃபஸ்ட் ஸ்கோரு. அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த மட்டும் இல்லை, ஓப்பன் கேட்டகரியில் 9 மாணவர்கள் இருக்காங்க. 141 இடங்களில் 9 பேர் இருக்காங்க. அப்போ எஸ்சிக்கான மொத்த இடங்கள்னு பார்க்கும்பொழுது 68 இடங்கள், 15%. அப்போ 68+9 கூட்டினீங்கன்னா 77வது ரேங்க். சரியா, 77வது ரேங்க்கு எஸ்சி ரேங்க்கில் கம்யூனல் ரேங்க்கு 77வது ரேங்க்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240. 240+ இருந்தால் இந்த வருஷம் எஸ்சிக்கு சீட்டு கிடைக்கும். பாருங்கள், போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 10 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிதாங்க இருக்குது. அண்ட் எஸ்சி ஏவை பொறுத்த மட்டும் இல்லை, எஸ்சி ஏவில் வந்து 141 ரேங்க்குள்ளே 4 பேர் இருக்காங்க. அப்போ இந்த எஸ்சி ஏவுக்கு மொத்த சீட்டு 13. சரியா, 13+4 17-18 இடங்கள்னு பார்த்தோம்னா 248 மேலே இருந்தால் எஸ்சிஏ மாணவர்களுக்கு 95% சீட்டு கிடைக்கும், கன்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் எஸ்டி அந்த 141 ரேங்க் ஓப்பன் கேட்டகரியில் யாருமே கிடையாதுங்க. சரியா, மார்க் யாரும் எடுக்கலை அப்படின்னும் போது மொத்தம் 5 455னா 4.5 சீட்டு, மேபி ஒரு சீட்டு முன்ன பண்ண போகலாம், 4 சீட்டு ஆறு 5 சீட்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 5வது ரேங்க்கு 219 மதிப்பெண்கள். 219 மேலே அல்லது ஒரு மார்க் குறையலாம், ஒரு மார்க் கூடலாங்க. சரியா, 219 மேலே இருந்தால் எஸ்டிக்கு ஒரு கன்ஃபார்மாக எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதாங்க நம்ம ப்ரிடிக்ஷன். சி, இந்த ப்ரிடிக்ஷன் கடந்த காலங்களில் 7.5% இடஒதுக்கீடு கவுன்சிலிங்களுக்கு சென்ற சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்களோடு உதவியோடு தான் இந்த ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கு. ஏன்னா அவங்க கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி இந்த மாதிரிலாம் அங்கே நடக்குது என்பதை சொல்லி தான் போட்டிருக்கு. இது 100% உங்களுக்கு கரெக்டாக தாங்க இருக்கும். சரிங்களா, ரைட். அப்போ சார், சேஃபஸ்ட் ஸ்கோர் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ சார், 7.5 இங்கே ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்கேன். பிசி கேட்டகரினா நீங்கள் 270 மேலே இருந்தால் உங்களுக்கு எம்பிபிஎஸ், அது கவர்மெண்ட்டோ செமி கவர்மெண்ட்டோ கவலையே படாதீங்க. ஓகேவா. அண்ட் எம்பிசி ஆர் டிஎன்சிக்கு 280+ இருக்கணுங்க. மேபி இப்போ இப்போதைக்கு நிலைமைக்கு 255 மேலே இருந்தால் கன்ஃபார்மாக 100% சொல்லிடலாம், 280 மேலே நம்ம சொல்ல முடியும். பிசிஎம் பொறுத்த மட்டும் 269+ இருக்கணுங்க. எஸ்சிக்கு 240+ இருக்கணுங்க. எஸ்சிஏக்கு 248+ இருக்கணுங்க. எஸ்டிக்கு 219 இடங்கள் இருக்கணுங்க. இதுதாங்க நம்மளுடைய ப்ரொடக்ஷன், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலுடைய ப்ரொடக்ஷன். இதுதான் சேஃபஸ்ட் ஸ்கோர் 715. இதுக்கு மேலே இருந்தால் கன்ஃபார்ம்சரி உங்களுக்கு எம்பிபிஎஸ் கட்டாயம் கிடைக்கும், 99% கிடைக்கும். 1% என்னன்னா, இன்னும் மறுபடியும் ஒரே ரிக்வஸ்ட் தான், ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய இடத்த ஓப்பன் கேட்டகரியிலே ஃபில் பண்ணிக்கிட்டா பின்னாடி இந்த ப்ரெடிக்ஷன் 100% கரெக்டாக ஆகும். அவங்க எனக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்தால் இது பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் கூடலாம் குறையலாம்.
சரிங்களா? ஆல்மோஸ்ட் அப்போ நான் சொல்கிற ரெக்வஸ்ட், மோஸ்ட்லி பிசி எம்பிசி பசங்க தயவு செய்து இந்த தவறை மறுபடியும் நீங்கள் செய்யாதீங்க. ஓப்பன் கேட்டகரியிலே உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய அம்பல் ரெக்வஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள், இதுதான் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் ஆக இருக்கும். எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, 7.5% எம்பிபிஎஸ்க்கு பொறுத்த மட்டும் இல்லை, இது தாங்க இந்த வருஷம் கட் ஆஃப். ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க, 7.5 வர்றவங்களுக்கு இதை தெரிவிங்க. ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அந்த காணொலியில் நம்ம பிடிஎஸ்க்கு எவ்வளோ மேலே இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.